இவ்வளவு நேரம் முழக்கமிட்டு இருந்த கேக்கலையா? அதாவது பத்தாண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்யலாம்னு ஒரு சட்டவரவை கொண்டு வந்து திமுக, குறிப்பாக அம்மையார் லீலாவதி அவர்களுடைய கொலையில 7 ஆண்டுகள் விடுதலை செய்யும், அதே மாதிரி ஐயா தா கிருஷ்ணன் அவர்களுடைய கொலையிலையும் 6-7 ஆண்டுகள் விடுதலை செய்யும். ஆனா அவங்களுக்கு ஒரு நீதி, அதுல அவர் என்ன செஞ்சிடறாங்க, அந்த சட்ட வரைவுல 10 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்றுள்ளாரே விடுதலை செய்யலாம், அது ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இது பொருந்தாதுன்னு ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்துடுறாங்க. அது ஒரு பெரிய துரோகம். அது அது அதை இப்ப பிறகு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் வந்து 700 பேர் விடுதலை செய்கிறது அப்படின்னு முடிவெடுக்கும் போது அதுல ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. அதை கேட்க போகும்போது தான் அது வந்து இப்படி சட்டம் இருக்குதுன்னு சொல்லு. சட்டத்தை போட்டதே நீங்க தான், அந்த சட்டத்தை உங்களால் தளர்த்த முடியாதா? அதான் நம்ம கேட்கறது. போன அரசு வந்து அதிமுக அரசு 100 பேரை வெளியிட்டுச்சு, அந்த 100 பேரில் ஒருவர் கூட இஸ்லாமிய இருக்கு. அப்போ என்னன்னு தெரியுதுன்னா, நீங்க ஒரு மதத்தை காரணம் காட்டி ஒரு இன மக்களை வந்து இப்படி வஞ்சித்து துரோகம் செய்யறது எப்படி? இது எந்த வழியில நியாயம் சொல்லுங்க? மதத்துக்கு ஒரு சட்டம், மதத்துக்கு ஒரு நியாயம் வச்சுருக்கீங்களா நீங்க இப்போ? அது எப்படி எந்த வழியில் நியாயம் அது? இப்போ அதுதான் நம்ம இதை கேட்கறது. இது வந்து இது நீண்ட பெரிய காயம். இது அது அந்த வழியை தாங்கி நான் எல்லா சிறையிலையும் இருந்திருக்கேன், எல்லாரோடவும் நான் நெருங்கி இந்த தண்டனை பெற்றவரோட பழகிருக்கேன். அந்த அந்த வழி எனக்குள்ள இருக்கிறதுனால இதை நான் வந்து வலியுறுத்துறேன். நாங்கள் தமிழக அரசு வந்து இதில் நீங்கள் பாருங்க, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசிய காணொலி இருக்குது, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்காகவாவது எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு பேசுனது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வேணால் நான் அனுப்பி வைக்கிறேன். அப்ப நீங்க தானே சொன்னீங்க, இப்ப நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒன்னு பேசுனீங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்னு பேசுறது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அது ஒன்னு செய்யறது அப்படின்னா இது எந்த வழியில ஏற்புடையது? இதுதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. ரெண்டாவது, 7 தமிழர் விடுதலையில நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க காட்டின ஆர்வம், நீங்க பேசின பேச்சு, இப்ப ஆளுங்கட்சியா வந்த பிறகு அது வாயை திறக்கிறது இல்லை. கேட்டா எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா கலைஞர் அவர்களும் சரி, இவர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி, ஆளுநருக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, 161 சட்டவியை பயன்படுத்தி நம்ம விடுதலை செய்யலாம். ஏன்னா இந்த விடுதலையெல்லாம் மாநில அரசின் கையில இருக்குதுன்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்ப இங்க அக்கா நளினியுடைய விடுதலையை 2 முறை வந்து சொல்லிடுச்சு உச்ச உயர்நீதிமன்றம், வந்து மாநில அரசின் கையிலே இருக்குதுன்ட்டு. அப்ப நீங்க எதுக்காக விட மறுக்கிறீங்க? அதான் நம்ம எழுப்புறக்கு. இஸ்லாமிய மக்களினுடைய வாழ்க்கை வாக்கு வேணும், ஆனா அவர்கள் விடுதலை உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்போ அது அதை வலியுறுத்தி தான் நீங்க விடுதலை செய்யணும். விடுதலை செய்யாம இருக்க காரணம் சொல்லுங்கன்னு தான் கேட்கணும். காரணம் சொல்லுங்க. சட்டம் இருக்குன்னு சொல்லாதீங்க. சட்டத்தை போட்டதே நீங்க தான், அதனாலதான் திரும்ப திரும்ப பேசுறேன். அந்த சட்டத்தை நீங்க தானே போட்டீங்க, திரும்ப பெறுங்க. வேளாண் சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு திரும்ப பெறுது. அப்ப நாங்களும் இந்த டெல்லியில் நடந்த போராட்டம் மாதிரி போராடிட்டே இருக்கணும். அப்போ வழியே இல்லைன்னா மொத்த மக்களையும் திரட்டி நான் போராடிட்டே இருப்பேன். நீங்க திரும்ப பெறுறவற்ற அந்த சட்டத்தை பெற்று இந்த இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய்யற வரைக்கும். அது வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்களான்னு தெரியாது. பழைய வழியிலாவது கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவையில இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம், எங்களுக்கு அனுமதி இல்லை. ஒரு டிராக்டர்ல ஏறி நின்று பேசிட்டு இறங்குறேன். இறங்கும் போது ஒரு தங்கச்சி வந்து கையை பிடிச்சா அழுகுறான். உங்க மருமகளுக்கு வந்து 1 வயசா இருக்கும்போது சிறைக்கு போனாருன்னா 18 வயசு ஆயிடுச்சு, திருமணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்குள்ளேயாவது கூட்டிட்டு வெளியில எந்திச்சு அழுதது எனக்கு நல்லா ஞாபகம். அப்ப பல குடும்பங்களின் கதறல் தான் நாங்க இப்போ இதை செய்யறது. இப்போ அதனால அது தமிழக அரசு வந்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிகள் சொன்ன மாதிரி பாதுகாவலர்னு சொன்னீங்களே அப்படின்னா அதுதான் சிறைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறோம்னு மாதிரி பேச்சு கூடாதுல்ல. அதுதான் இப்போ தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த கோரிக்கை வச்சு வலியுறுத்தும். நீங்கள் என்ன சரியான காரணம் சொல்லுங்கள். எங்களுக்கு சட்டம் இருக்குன்னு சொல்லாதீங்க, சட்டத்தை போட்டதே நீங்கள் தான், சட்டத்தை திரும்ப பெறுங்க, திரும்ப பெற்று விடுதலை செய்யுங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அதாவதுங்க இது இது வந்து பாருங்க, இது நீண்ட காலமாக திராவிடர்கள் நீண்ட காலமாக செய்கிற ஒரு ஏமாற்று அரசியலுங்க. ஐயா பெரியார்லேருந்து ஆரம்பிக்குது. பார்ப்பனர்களும் இஸ்லாமியர்களும் தவிர்த்துட்டான்.
என்கிட்ட இருக்க அப்படியே எழுத்து அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன். நாம் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க பயந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது என்பது சாணியின் மீது கால் வைக்க பயந்து மலத்தின் மீது கால் வச்சதுக்கு ஒப்பானதுன்னு எழுதுனது இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். அதில் இருந்து ஆரம்பித்து இது என்னென்னா இந்த சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள்னு சொல்லி உண்மையிலேயே சிறுபான்மை தலைவர்கள் இங்கே எப்படி இஸ்லாமியங்கிறத எப்படி சிறுபான்மையாவான், தமிழன் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகனுக்கு சிறுபான்மையாவான், நீங்கள்லாம் தான் சிறுபான்மை, கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்கள்லாம் தான் சிறுபான்மை, நீங்கள் வந்து பெரும்பான்மை மக்களை சிறுபான்மைன்னு சொல்லி அச்சப்படுத்தி நாங்கள் தான் உங்களை பாதுகாவல்ன்னு சொல்லி ஏமாற்றி வாக்கை பறித்து ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற காரணம்தான். இவர் பாருங்க தீவிரவாதிகளை வெளியிட்டு விட்டார்கள் இந்த திமுக காரர்கள்னு பிஜேபி பேசும்போன்னு பயப்படுறீங்க. பேசுனா பேசட்டும், பேசுனா பேசட்டும். மொத்த இஸ்லாமியனுங்கிறத்தவனும் உங்களுக்கு வாக்கு போட்டிருக்கான் 15 விழுக்காடு, உங்களுக்கு மொத்தமே 26 விழுக்காடு தான், மீதி 11 விழுக்காடு தானே உங்கள் கட்சி இருக்குது. மொத்தம் உங்கள் வாக்கு வலிமை வந்து 26 விழுக்காடு தான், அதில் 15 விழுக்காடு கிறிஸ்தவ இஸ்லாமியனு போட்டுறானே. இதில் வேற நீங்கள் என்னைக்கு வந்து சீமானுக்கு போட்டுறாதியே சீமானுக்கு போட்டுறாதியே பிஜேபி புகுந்துடும் பிஜேபி புகுந்துடும் கடைசியாக நிறைய திமுக தான் பிஜேபிக்குள்ள புகுந்துருச்சு நடந்துருச்சு. எவ்வளோ பெரிய வஞ்சகம் சூழ்ச்சி பாருங்கள். ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பேசின ஒவ்வொன்றுமே நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்புங்க. இப்போ அதில் இருந்து சில நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேங்கிறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் பெருமக்களே, ஒரு நாள் நல்ல விஷயம் சொல்லுங்கள், 40 கூட வேணாம், ஒரு நாள் நல்லது சொல்லுங்கன்ற நீங்க சொல்றதுதான் காரணம். பிஜேபி இப்படி கிளப்பி விட்டுரும் நினைக்கிறாங்க. நாங்க கிளப்பி விடுவோம்ல, நாங்களே எடுத்து போரிடுவோம் சண்டை போடுவோம்ல. பிஜேபிக்கு பயப்படுதுன்னா பிஜேபி இங்க எங்க இருக்குது, எங்க இருக்குது, என்ன வலிமை இருக்குது பிஜேபி? நேற்று கூட அண்ணாமலை சொல்லும் போது 17 மாநிலங்களில் வந்து நாங்கள் ஆட்சி செய்கிறோம், எங்களோட பொறுமையை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஜிபியை வந்து டிஜிபி வந்து தமிழக முதல்வர் கையில் இல்லை, திமுக மாவட்ட செயலாளர் கையில் இருக்கு அப்படின்னு ஒரு மிரட்டும் துணி. நீங்கள் 17 மாநிலங்களை ஆட்சி செய்கிறதுனால தான் நாடு இவ்வளோ கேவலமாக இருக்கு. என்ன என்ன ஆட்சி செஞ்சீங்க சொல்லுங்க. குஜராத் மாடல்னு நீங்கள் குஜராத் மாடல்னு ட்ரம்ப் குஜராத்துக்கு வரும்போது அங்கே இருந்த அழுக்குமா பாவமாக இருந்த குடிசைகளை மறக்கிறதுக்கு 7 அடியில் சோறு அனுப்புனீங்க. நான் கேட்டேன் அந்த செங்கலை வச்சா அவனுக்கு வீடு கட்டி கொடுங்க யாருன்னு. கேவலம் அதில் குஜராத் மாடல், இந்தியாவிலே கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் குஜராத்து தான். இதெல்லாம் பேசிட்டு கூடாது, இதை நாங்கள் வந்து அப்படியே ஆட்சி செய்யறோம். 17 மாநிலத்தில் ஊழலை ஒழிச்சிட்டீங்களா? கல்வி எல்லாருக்கும் வந்துருச்சா? வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துருச்சா சொல்லுங்க? எல்லாருக்கும் வந்துருச்சா? மருத்துவம் சரியான மருத்துவத்தை கொடுத்துட்டீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இங்கே பாருங்கள், ஒரு மருத்துவமனையில் ஒரு அம்மா தரையில் படுத்து கிடக்கிறான் நோயாளி, அவனுக்கு ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கு, அதாவது குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, நிறுத்த ஸ்டாண்ட் இல்லை, நிறுத்தம் இல்லை, இடது கையில் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறான், கை வலிக்குது, வலது கையில் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறான். நாட்டுக்கு வந்து சாகலாம் இந்த கேவலத்துக்கு. பேசுறது நாங்கள் வந்து வளர்த்துட்டோம் அதை பண்ணிட்டோன்னு வெறி வந்துடும். எதையாவது பேசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 17 மாநிலத்தை கொடுத்ததுனால தான் மக்கள் இந்த பரிதாபத்துக்கு வந்திருக்காங்க. என்ன சாதிச்சுட்டாங்க? கல்வியில சிறந்த மாநிலமா 17 மாநிலத்துல ஒரு மாநிலத்தை கொண்டாந்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கேரளா தான் இருக்கு 99 விழுக்காடு கல்வியில் பெற்ற மாநிலம். அதிமுக வந்து இங்க பாருங்க உடனே அதிமுக அவங்க தயவுல ஆட்சி நடந்துச்சு, அது அடிமை ஆட்சி, இவங்க தான் சொன்னாங்க. இப்ப அவங்க தயவுல நடக்கல, ஆனா அனுசரிச்சு ஆட்சி நடக்குது. இப்போ அது கொத்தடிமை ஆட்சி. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தயப்பில்லைன்னா நீங்க எதுக்கு ஆளுநரை பாக்குறீங்க? அங்க ஒரு டைரக்டர் ஆளுநர் ஒரு உதவி போடுறாரு, மறுபடியும் வந்து இப்படி இல்லம் தேடி கல்விங்கிறீங்க. ஆளுநரை பாக்குறீங்க, புதிய கல்விக் கொள்கையில சிலதை நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்ப ஒன்னு ஒன்னையும் நீங்க வந்து இப்ப வந்து யாரை இயக்குறதுன்னு தெரியுது இல்ல. ஒரு மாதத்துல ரெண்டாவது முறையா அவங்க கட்சி ஆளுநர் அவரு பாக்குறாரு, அதை ஒண்ணு பண்ண முடியாது. அவர் வீட்டுக்கு ஏன் போனாருன்னு நான் கேட்க முடியாது. நீங்க இத பேசுவோம் தங்கச்சி என்னடா கேட்டு. திமுக கூட்டணியில இருந்து முதல்ல காங்கிரஸ் விடுதலை விடுக்கணும், வெளியில போன்னு சொல்லணும். 7 பேர் விடுதலை முக்கியம். இங்கே தமிழன் ஓட்டு வேணும், தமிழன் உணர்வோ உரிமையோ வாழ்க்கையோ வேணாம்லாம் நினைக்க முடியாது.
காங்கிரஸ் என்ன இருக்கு நான் தனிச்சு நிக்கிறேன் 30 லட்சம் வாக்கு வாங்கி இருக்கேன் காங்கிரஸ் அப்படி நின்னு ஒரு 30 லட்சம் வாக்கு வாங்க சொல்லுங்க கட்சி வச்சுட்டு போயிடுறேன் நான் அந்த வலு இல்லாத ஒரு கட்சியை வச்சுட்டு எதுக்கு அதுக்கு பயப்படணும் காங்கிரஸ் பேசுதுன்னா ஒரு கொள்கை முடிவை நீங்க எடுக்கிறீங்க ஏழு பேர் விடுதலை நீங்க பேசியிருக்கீங்களா இல்லையா எங்க இந்த நாட்டுக்குள்ள பேசியிருக்கீங்க வலியுறுத்தி இருக்கீங்க அப்ப உங்க கொள்கைக்கு எதிராக ஒரு கொள்கை முடிவு எடுக்கும்போது அந்த கட்சியோட ஏன் கூட்டணி வைக்கணும் காவிரி நதிநீர் உரிமை நீங்க பேசுறீங்க அவங்க அதுல பேசுறதே இல்ல எதுக்கு கூட்டணி வைக்கணும் எதுக்கு வைக்கணும் முல்லை பெரியாற்ற நம்ம கேக்குறோம் ஆனா அவங்க வந்து இங்க பாருங்க அவங்க வந்து அணை பலகீனமா இருக்குது நாங்க இடிக்க போறோம்ங்கிறது காங்கிரஸின் கருத்து என்ன எல்லாவற்றிலுமே நமக்கு எதிர்நிலை எடுத்துட்டு இருக்கிற போது அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் என்ன இருக்குது ஆனா இதுக்கு நீங்க கொள்கை பேசுறீங்க வெக்கம் இல்லாம எதுக்கு கொள்கை பேசுறீங்க ஈழ படுகொலையில ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஈழத் மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல அதனால கூட்டணியில இருந்து வெளியேறணும்னு 9.5 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் இருந்துட்டு வெளியேறினார் ஐயா கலைஞர் இப்ப மட்டும் ஈழத் தமிழர்களுக்கு செஞ்சிருச்சா எதுக்கு கூட்டணி வைக்கணும் அப்போ காங்கிரஸை நீங்க வெள்ள வச்சிருக்கீங்களா தோல்ல சம்பந்துக்கிட்டு காங்கிரஸ் உங்களை வெள்ள வைக்கிறான் கேள்வி தனிச்சு நின்னா எங்க ஐயா பா சிதம்பரமா ஒரு மகனை கூட கரண்ட்ல வெல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் சொந்த ஊர்காரர் அப்புறம் நீங்க பேசிட்டீங்க உங்களுக்கு வந்து இந்திய கட்சி ஒரு கட்சியோட நம்ம கூட்டணியில் இருக்கணுங்கிறது அவங்க கொள்கை முடிவு அதனால அது பாரதிய ஜனதாவோடவோ அல்லது காங்கிரஸோடவோ எப்போதும் இருப்பாங்க விரைவில் பாரதிய ஜனதாவோட போறதுக்கு வாய்ப்புகள் கூடுதல் அதுதானே போய்கிட்டு இருக்கு அதுவே தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் அவரே சொல்லியிருக்காரு பாருங்க தினமலர்ல தலைப்பு செய்தி வந்தது தலைப்பு செய்தி பிரச்சனைகளின் அடிப்படையில் நான் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க தயாரினேன் பிரச்சனையே பாரதிய ஜனதா தான் அதா எப்படி கருத்தது அப்ப வந்து நாங்க வந்து நாட்டின் நலன் கருதி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்போம் இத பேசுவீங்கன்னு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டேன் இப்படித்தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னு மாரிதாஸ் கைதை வந்து நான் வந்து கண்டிக்கல அதை ஆதரிச்சல கண்டிச்சிட்டேங்கிறீங்க ஆதரிச்ச கண்டிச்சு ஆதரிச்சதுனாலன்றீங்க அது வந்து கைது கண்டிச்சதுனால நான் பிஜேபி அவருன்றீங்க இப்ப ஆதரிச்சிருந்தா நான் என்ன பண்ணிருக்கீங்க திமுக அவர் வேண்டியா இவரை பிரச்சனைன்றீங்களே சார்ஜ் பொன்னையான்னு ஒருத்தர் இருக்கார் கன்னியாகுமரியில் ஒரு அருள்சண்டை மண்டிட்டு வீடு வீடா போய் சீமானுக்கு எதிராக ஓட்டு கேட்டார் உங்களுக்கு தெரியுமா திமுகவுக்கு போட்டுங்க திமுகவுக்கு போடுங்க பிஜேபி இல்லைன்னா சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துருங்க அவர் கைதையும் கண்டிச்சு அறிக்கை விட்டேன் அப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கல கேள்வி கேட்கலையா நீங்க இதை பேசுற நீங்க என் தம்பி துரைமுருகன் கைது 2 முறை நடந்திருக்கு என்ன பண்ணிட்டான் பேசணும் இல்ல பேசணும் பேசணும் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் நல்ல தாய் வேப்பனுக்கு பிறந்தவன் இல்லைன்னா இவரே பேசும்போது இப்ப இருக்கிற முதல்வர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீ நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னை கைது பண்ணி பாருன்னு பேசுனது இருக்கு நான் ஒண்ணு காட்டா இப்ப நீங்களே சிறையில் படுத்துறீங்களா என்னது இது கருத்தை கருத்தா வெல்லணும் நீங்க பாரதிய ஜனதா செய்யறதே திமுக செய்யுதா இல்லையா எம்எம் கல்புரிக்கு நரேந்திர தபோல்கர் கௌரி லங்கேஷ் இவங்க எல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க ஐயா ஸ்டான் லூர்தி சாமி வரைக்கும் என்ன பண்ணீங்க பேசத்தானே செஞ்சா ஒரு கருத்தை எழுதக்கூடாது பேசக்கூடாதுங்கிறது என்ன நாடு இது குறவழியை நெரிச்சு போடுவா எவனா இருந்தாலும் உள்ளதுக்கு போட்டுருவா அப்படின்னா அதே தான் நீங்க 2008-2009 அந்த காலகட்டத்தில் ஓராண்டு நான் சிறையிலே இருந்திருக்கேன் நான் செஞ்சது தவறு என்ன நீங்க சொல்லுங்க யாராவது பேசுனேன் எதுக்கு பேசுனேன் ஈழத்தில் என் இனத்தை வந்து கொண்டு குடிக்கிறது எப்படிலாம் கொள்றாங்க அப்படின்னு கத்தி கத்தி பேசுனேன் அதுக்கு தொடர்ச்சியா என்ன சிறையில வச்சு ஓராண்டு வச்ச திருமந்தக யார் தெரியுமா ஐயா கலைஞர் தான் இப்ப இதெல்லாம் சிறையில இருந்து பாருங்க கஷ்டப்பட்டு பாருங்க அவர் பேசின கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லையான்னு இல்லை அந்த கருத்தை மோதுங்க நீங்க தான் வாடகை வாய்கள் நிறைய வச்சிருக்கீங்கல நிறைய வாடகைக்கு வாய் வீடை வாடகைக்கு விடுறவன் இருக்கான் கடையை வாடகைக்கு விடுறவன் இருக்கான் எல்லாம் சைக்கிள் வாடகைக்கு விடுறவன் இருக்கான் நிலத்தை கூட குத்தகைக்கு விடுறவன் இருக்கான் ஆனா வாயை வாடகைக்கு விடுறது இந்த ஒரு கூட்டம் உருவாயிருக்குது அவங்கள வச்சு தர்க்கம் செய்யுங்க ஆரியாஸ் பேசுறது தப்புன்னு சொல்லுங்க நீங்க இவங்க ராவத் இங்க செத்ததுல வந்து நமக்கு வந்து துயரம் இருக்கு அதுல வருத்தம் இருக்குது அதுல அதுக்கு வந்து அவர் இந்த அரசை தமிழ்நாடு அரசை காரணம் காட்டுவது தப்பு அந்த கருத்து தப்பு ஆனா தம்பி மணிகண்டன் கொலையில அவர் சொல்றதுல யார் மறுக்க முடியும் நான் கொடுத்த அறிக்கையை தான் அவரும் பேசுறாரு அததான் என் தம்பி முத்துப்பாண்டியும் பேசுறான் அதுதான் எல்லாரும் பேசுறாங்க நீங்க தம்பி பெனிச்சும் அவங்க அப்பா ஜெயராஜையும் கொள்ளும் போது நீங்க என்ன எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணீங்க அம்மையார் கனிமொழி அங்கே போனாங்க இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராடினாங்க
அதே தான உங்க ஆட்சியில அதே லாக் அப் டெத் தான அதே காவல் நிலைய மரணம் தானே ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை அதையும் ஒரு தடவை பேசுங்க அது மேலே நடவடிக்கை எடுங்க அப்ப நீங்க சரியா இருக்கீங்கன்னு வந்துடும் அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு மத்திய அரசு தான் பொறுப்பு இருக்கணும் அவங்க அரசு தான் பொறுப்பு இருக்குன்னு முப்படை தளபதி இறந்தது அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் கைது என்பது அவசியம் இல்லை கருத்தை கருத்தா முதலாம் இங்க கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் பாலியல் தொல்லை கொடுத்து பெண்களை வன்புணர்வு செய்யறவன் வளத்தை கொள்ளையடிக்கிற இவ்வளவு பேசுறீங்க 80 லட்சம் டன் தேவை அந்த அதானி துறைமுகத்துக்கு 30 லட்சம் டன்னு கல்லை வெட்டி கொண்டு என் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற என் மலையை வெட்டி கொண்டு கடலில் போட்டான் என் வளத்தை கொள்ளையடிச்சுட்டு போறான் நீ எதை வேணாலும் நான் சரி செய்யலாம் நான் மலையை எப்படி உருவாக்கினேன் சினிமா ஷூட்டிங்க செட்டு போட்டு தான் மலை என்ன கட்டி போடுறதுக்கு இப்போ நீங்க வானூர்தி நிலையத்துக்கு போங்க யானை காலை அதெல்லாம் அப்படியே பொம்மையா செஞ்சு வச்சிருக்கான் இப்படிதான் எதிர்கால பிள்ளைகளுக்கு தெரிய போகுது என்னன்னு கேட்கும் இதுதான் யானை எலிபன் அப்படி சொல்லி கொடுக்கணும் அந்த நிலைக்கு என் மலையை வச்சு கொண்டு போறான் அதுக்கு நாங்க போராடுறோம் சரியான ஆள்னா அதில் கைது பண்ணி காட்டுட்டாங்க ஸ்டாலின் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி காட்டுட்டோம் அது ஒரு 5 பேரை தூக்கி உள்ள போடட்டும் அதை செய்ய முடியல சும்மா ஒருத்த பேசுனா நீங்க மாரிதாசை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆள் அது என்னமே தெரியாது இப்ப நீங்க வம்படியா அவனை பெரிய ஆள் ஆக்குறீங்க அவர் மாரிதாசனா யாரு மாரிதாசனா இருக்கு நீங்க வெள்ளாரம் பேசுறீங்க நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு பாருங்க அது அவசியமற்றது நீங்க எங்க பாருங்க பேசுனதை அதிகமா அவர் விமர்சிச்சு பேசுனது என்னையத்தான் என்னைத்தான் பேசியிருக்கிறாரு ஆனால் நான் சொல்றதுங்கிறது ஒரு மனித மாண்பு நாகரிக அடிப்படையில் நீங்க இந்த மாதிரி ஒரு தங்கச்சி என்கிட்ட கேக்குது அலைபேசியில நான் பயணத்தில் இருக்கேன் பஞ்சாப் போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கும்போது அந்த தங்கச்சி கேக்குது அண்ணன் இந்த மாதிரி மாரிதாசை கைது பண்ணியிருக்காங்களே அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு என்ன பேசினாருன்னு இது மாதிரி அடுத்த கருத்தா மோத வந்து நான் கைதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றேன் இதுதான் பாரதிய ஜனதாவும் செய்து வாய திறந்த குரவாளியை பிடிச்சிருக்கு அதே தான் இவங்களும் செய்யறாங்கன்னு சொல்றேன் உடனே மாரிதாஸ் ஆதரிச்சிட்டார் ஆதரிச்சார் ஆதரிக்கிறனா எதிர்க்கிறனா கருத்துக்கு அவர் கருத்துல உடன்படுறனா இல்லையாங்கிறீங்க ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா நான் தான் சொல்லணும் நீங்களா ஆதரிச்சிட்டார் 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 ஆதரிச்சிட்டார்னு பேசிட்டு என்ன அர்த்தமற்றது ஆதரிக்கிறதுனா அம்மா வானதி சீனிவாசன் நிக்கிற இடத்துல எங்க மாமா நயனார் நாயந்தர் நிக்கிற இடத்துல அந்த கட்சியை வெல்ல வைங்கன்னு நான் போய் மேடை மேடைக்கு பேசுறேன்னா அது ஆதரவு இப்படி ஒண்ணு நான் பேசலையே யாரு எது உங்களை நாளை கைது பண்ணாலும் நான் கண்டிப்பேன் அது அவசியமற்றதுங்க அப்படின்னு அப்படிதான் சொல்லுவேன் மாணவர்கள் கைதுக்கு கண்டிச்சேன் நீங்க அது மாதிரி தடியடி நடத்தக்கூடாது அவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பளிக்கணும்னு சொன்னேன் அதையெல்லாம் நீங்க பேசவே இல்லையே சிலர் என்னை விமர்சிக்கணுங்கிறது கோட்பாடா வச்சிருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஒண்ணும் பேச முடியாது ஏன்னா நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து அதை பேசுறதுல சில செய்திகளை இது பேசினவன பிரச்சனையானவனா எடுத்துதான் தீரணும் எடுத்தான் தீரணும் இப்ப நீங்க ஒரு நரிக்குறவராக நரிக்காரவை அவங்க அவங்க எங்க குறவர் இல்லை அந்த குடிசைக்குல நீங்க போனீங்க ஆனா அவங்க அப்பா காலத்திலையும் சரி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் சரி ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் சரி ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலத்திலையும் ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் இருக்க பாருங்க பறையர்கள் இந்த தலைநகரில் இருக்கக்கூடாதுன்னு எங்களை வீடுகளை காலி பண்ணி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டியல்ல அப்போ வீடற்று தெருவில் நின்று குடிசை இல்லாமல் குடிச்சிட்டு இருந்து அழுதுட்டு இருந்தாங்கல்ல அப்போ ஒரு குடிசைக்குள்ளையாவது நீங்கள் நுழைஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது சரியின்படும் அன்னைக்கு ஊடகங்கள் நீங்கள் பேசலை அதனால அவர் வரலை இன்னைக்கு பேசுது அதனால உள்ளே போகிறாரு அவ்வளோதான் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுங்க சரியா நடக்கும் மத்திய இணையமைச்சர் குன்ராதகிருஷ்ணன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயங்கரவாதிகள் அதிகமா உங்களிடமா அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை எங்க அண்ணனே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கலாம் அதுக்கு பணம் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கு என்னத்தையாவது பேசுறதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கீங்களே கன்னியாகுமரி உங்க ஊர்லயே காலி பண்றீங்க அப்புறம் இங்க எங்க ஊர்ல வந்து தேனியில வந்து நீங்க நீர்த்தின ஆய்வுன்னு காலி பண்றீங்க இப்ப வன பாதுகாப்பு சட்டத்துல வந்து மொத்தமா அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் இதுக்கு மேல என்ன நீங்க வனத்துக்குள்ள தீவிரவாதி நாட்டுல அவனாவது காட்டுல இருக்கான்றீங்க நாட்டுல நீங்க அதிபயங்கரவாதிகள் எல்லாம் தெருவில் சுத்திட்டு இருக்கீங்க என்ன பண்றது அதுல அதிகாரத்துல வேற இருக்கிறீங்க கேள்வி கேட்க முடியாது Subscribe, like, comment, and share.